அண்மை காலத்தில் பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால், நான் கனடா விசா சம்பந்தமாக ஒரு காணொலி ஒன்று பதிவிட்டிருப்பேன். அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன், நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து நீங்கள் கேட்கலாம். அதாவது உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் அது தொடர்பாக நீங்கள் கேள்விகளை கேளுங்கள். நான் அதுக்கான விடையாக நான் வந்து ஒரு காணொலியாக பதிவு செய்து உங்களுக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டிருந்தீங்க. ஸோ அது தொடர்பான பதிவுகளை வந்து நான் இதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதை விட அதற்கான பதில்களையும் இதில் தரலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது இந்த கனடா விசிட்டர் விசான்றது வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு விடயம், அல்லாட்டி நிறைய பேர் ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் வந்து இந்த ஒரு கனடா விசிட்டர் விசா என்கின்ற ஒரு விடயம். அப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் வந்து அதைத்தான் எதிர்பார்த்திருந்தீர்கள். அதாவது இப்படியான கேள்விகளுக்கு பதில் தாருங்களக்கா, ஸ்டூடெண்ட் விசாவில் எப்படி போறது, அல்லாட்டி ஒர்க்கிங் விசாவில் வந்து என்னென்று போறது, அதுக்கு எப்படி அப்ளை செய்யறது, அதே மாதிரி நீங்க விசிட்டர் விசாவில் எப்படி அப்ளை செய்யறது, அதுக்கு என்னென்ன தேவைகள், என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் என்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீர்கள். ஸோ எல்லா கேள்விகளுக்குமான பதில்களாக ஒவ்வொரு காணொலியாக நாங்கள் பார்க்கலாம். அதில் முதலாவது காணொலியாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து விசிட்டர் விசா. இந்த விசிட்டர் விசா தொடர்பான ஒரு காணொலியாகத்தான் இது இருக்க போகின்றது. ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் அதனை பற்றி பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கனடா விசிட்டர் விசா வந்து பாத்தீங்கன்னா எப்பயோ இருந்த இந்த ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அண்மை காலங்களாகத்தான் பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு பீக்ல இருக்கிற ஒரு விடயமாக இருக்கின்றது. எல்லாருமே இதை பத்தி தான் பேசிக்கொண்டே இருக்கணும். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு பக்கம் உறவினர்கள் அங்கு இருந்தால்தான் போகலாம் என்கின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் உறவினர்கள் இல்லாத விட்டால் நாங்கள் எப்படி போறது, அப்ப நாங்க அப்படி போகவே முடியாதா என்கின்ற மாதிரியான கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாது, உறவினர்கள் இருந்தாலும் நீங்கள் போகலாம், உறவினர்கள் இல்லாவிட்டாலும் நீங்கள் போகலாம். இந்த ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதற்கு முதல் நீங்கள் சட்டவிரோத பயணங்களை மேற்கொண்டு அதில் ஏற்படுகின்ற சிக்கலையும் விட இது வந்து நீங்கள் சட்ட ரீதியாகவே பயணம் செய்ய முடியும். அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களில் இருந்து நீங்கள் அவற்றை வந்து குறைத்துக் கொள்ளலாம் அல்லது தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லலாம். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த விசிட்டர் விசா இது வந்து எல்லாருக்குமே சரியாக வருமா, எல்லாராலையுமே இதனை வந்து செய்ய முடியுமா கேட்டீங்கன்னா, நிச்சயமா இதுக்குமே ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. இப்போ எப்படி நீங்க ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளை பண்றதுக்கு அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குதோ அதே மாதிரி இதுக்குமான எலிஜிபிலிட்டி என்றது, அதாவது அதற்கான தகுதிகள் அப்படின்னு சொல்லுவார்கள், அப்படி என்றதும் இருக்குது. சரி, அப்படி என்னென்ன இதுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது வந்து உங்கள்ட்ட பாஸ்போர்ட் இருக்கணும். அதுதானே, அது நாளைக்கு போயிட்டு எடுத்துருவோமே என்ற மாதிரி எல்லாம் நீங்க சொல்லுவீங்க, அது திருப்பியும் அந்த விசிட்டர் விசா அந்த ஒரு காலப்பகுதி இருக்குது, அந்த 6 மாதங்கள்லாம் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணலாம் என்கின்ற பொழுது, அதை முடிவடைந்ததன் பின்னராக நீங்கள் மறுபடியும் இலங்கை வந்துடுவீர்கள் என்றதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் வந்து நீங்கள் அவருக்கு கொடுக்கணும். அவர் வந்து அதில் கன்வின்ஸ் ஆகணும், ஓகே இவர் திருப்பியுமாக இலங்கைக்கு போயிடுவார் அல்லது இந்தியாவுக்கு போயிடுவார், எந்த நாட்டிலேருந்து நீங்கள் அப்ளை செய்கிறீங்களோ அங்கேயே திருப்பியும் நீங்கள் போயிடுவீங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்றதை வந்து நீங்கள் அவருக்கு கன்வின்ஸ் ஆக கொடுக்க வேணும். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அல்லாட்டி உங்களுக்கான உடைமைகள் வந்து இலங்கையில் இருக்குது, இலங்கையிலேருந்து நீங்கள் அப்ளை செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுடைய வேலை வந்து இங்கே இருக்குது, அதை விட உங்களுக்கான குடும்ப உறுப்பினர்கள் வந்து இங்கே இருக்கணும், அதோட உங்களுடைய வீடு உங்களுடைய இணைய சொத்துடைமைகள் வந்து இங்க இருக்குது, ஆகவே நான் அங்க இருக்க முடியாது, இந்த காலப்பகுதி முடிவடைந்ததன் பின்னராக மீண்டுமாக நான் இலங்கைக்கு வர வேண்டும் என்றதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தி சொல்ல வேண்டும். அதையும் விட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் விட மிகவும் முக்கியமானது இந்த லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் என்றது. நீங்கள் யாராவது உங்களுக்கு உறவினர்கள் வெளிநாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவையில் வந்து ஒரு இன்விடேஷன் வந்து உங்களுக்கு தரணும், லெட்டர் மெதடில் அவையை தருவினம். அதுக்குள்ளே வந்து என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்ண வேணுமென்றதுக்கு வந்து தனியாகவே ஒரு லிஸ்ட் வந்து தந்திருக்கணும் அவையில், என்னென்ன நீங்கள் கொடுக்கணும்ன்றது வந்து நீங்கள் இதுக்கான இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது, இதெல்லாம் என்னென்று பார்க்குறது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்களுமே போயிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து கனடா சிஏ என்று அழைக்கப்படுகின்ற அவர்கள்
அவர்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் போயிட்டு நீங்களுமே பார்க்கலாம். அதில் எல்லா விஷயங்களுமே சொல்லியிருப்பார்கள், ஆனால் எல்லாமே ஆங்கிலத்தில் சொல்லியிருப்பார்கள். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றாக வாசித்து நீங்கள் அதில் வந்து இருக்கக்கூடிய விளக்கங்களை நீங்களுமே பெற்றுக்கொள்ளலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் வருகின்ற பொழுது அவர்கள் வந்து நிறைய விடயங்களை அதில் வந்து சொல்லணுமா, உங்களுக்கும் அவருக்குமான இருக்கக்கூடிய உறவு முறை என்ன, உங்களுடைய பெயர் விவரங்கள், உங்களுடைய பிறந்த திகதி, அதெல்லாத்தையும் தாண்டி என்னத்திற்காக உங்களை அங்கே அழைக்கின்றார் என்கிறதையும் விட அவரும் வந்து உங்களை யார் அழைக்கின்றாரோ அவருமே ஒரு சில விவரங்களை வந்து கொடுக்க வேண்டும். அதாவது அவரனுடைய அங்கத்தைய வருமானங்கள் சம்பந்தமாக, அவரனுடைய டாக்ஸ் விவரமாக, எல்லா விவரங்களையும் வந்து கவர்மெண்ட்டுக்கு அவர் சப்மிட் பண்ணணும். இப்படி இருக்கின்ற பொழுது நம்மவர்களை எடுக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள் இருக்கும். நிறைய பேர் சொல்றது, எனக்கு மாமா இருக்கிற, மச்சன் இருக்கிற, சித்தப்பா இருக்கிறா, பெரியம்மா இருக்கிறா, ஆனால் யாருமே என்ன எடுக்கிறாங்க இல்லையே, என்ன செய்யறது என்று சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இல்லை என்று சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக ஒரு சிலருக்கு ஆசை இருந்தாலும், உறவுகளை எடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஒரு சில காரணங்களால் அவைகள் வந்து கொஞ்சமே அதுக்கு கொஞ்சம் என்னன்னு சொல்றது தயக்கம் காட்டுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய எல்லா விவரங்களையுமே கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அப்படி இருக்கிற பொழுது யாருமே அதுக்கு முன்வர மாட்டார்கள். எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அவர்கள் வந்து உங்களை விசிட்டர் விசாவில் எடுக்கிறதுக்கு வந்து பெரும்பாலானவர்கள் வந்து முன்வர மாட்டார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு விசிட்டர் விசா இவ்வளவு உங்களுக்கு வந்ததன் பின்னராக, உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அரேஞ்ச் பண்ணதன் பின்னராக இதுக்காக நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவை என்றது வந்து நிச்சயமா கிடையாது. நான் சொன்னது மாதிரி அந்த பாஸ்போர்ட், இந்த லெட்டர் ஆஃப் இன்விடேஷன், அதையும் விட நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கன்வின்ஸ் லெட்டர் வந்து கொடுப்பீங்க இமிக்ரேஷன் ஆஃபீஸருக்கு, நான் திருப்பியும் இலங்கை வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி பயோமெட்ரிக்ஸ் வந்து கொடுக்கணும், அதாவது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட், அதை விட உங்களுடைய போட்டோஸ், இது போன்ற சில சில டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைப்படும். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை செய்ய முடியும். இங்கே இருந்து நீங்கள் போகணும்னா நீங்களே இங்கே இருந்து அப்ளை செய்யலாம். அங்கே இருந்து உங்களை ஒருத்தர் எடுக்க போகிறாருன்னு சொல்லி சொன்னால் அவரும் அங்கே இருந்து அப்ளை செய்து எடுத்துக்கொள்ள முடியும். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஆன்லைன் அப்ளை செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதுலேயுமே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் முதலாவதாக நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். உங்களுக்கான பாஸ்வேர்ட், யூசர் ஐடியை கொடுத்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவீங்க. அதன் பின்னராக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும். அதன் பின்னராக நீங்கள் வந்து உங்களுடைய பயோமெட்ரிக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஏற்ற மாதிரியான நாட்கள் வந்து வேறுபடும். அந்த காலப்பகுதி வந்து இப்படி இருக்கின்ற பொழுது கூடுதலாக ஒரு அனலவாக சொல்ல போனால் ஒரு மாதத்துக்கு இடையில உங்களுக்கான முடிவுகள் தெரிய வரும். இப்படி இருக்கின்ற பொழுது வரும் 6 மாத காலத்துக்குள்ளே நீங்கள் திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரும். இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது காலப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த விசிட்டர் விசாவில் போயிட்டு 6 மாதத்திலேயே வர்றது இப்படி இருக்கிறது சரி, ஆனால் இதுக்கான தொகை எவ்வளவு, இதற்கு நிறைய காசு போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. வெறும் 100 கனேடியன் டாலரோடையே உங்களுக்கான இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து முழுவதுமாக முடிந்துவிடும். அதை விட அங்கால பயோமெட்ரிக்கு வந்து நீங்கள் ஒரு தொகை கொடுக்க வேண்டி வரும். மொத்தமாக இலங்கை நீங்கள் தற்பொழுது இலங்கை ரூபாய் என்ன பெறுமதியோ நீங்கள் அதுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி இருக்கின்ற பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 கனேடியன் டாலருக்குள்ள வந்து இந்த அப்ளை செய்யறதுக்கான எல்லா விஷயமும் முடிவடைந்து விடும். இதை தாண்டி நீங்கள் இப்போ இந்த டிக்கெட்டும் இதுக்குள்ளேயே வருமாண்டா இல்லை, உங்களுக்கு எல்லாமே விசிட்டர் விசா கிடைச்சதா இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் டிக்கெட்டுக்கு தனியாக நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் செல்ல வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த 6 மாச காலத்துக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு நிறைய விஷயமெல்லாம் பார்த்து நாங்கள் செல்ல வேண்டி இருக்குதே, அதன் பிறகு நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணலாதா அப்படி என்றதுதான் நிறைய பேருடைய கேள்வி. அதையும் விட அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் இங்கே இருக்கிறவர்களை எடுக்கிறதுக்கு தயங்குறதுக்கான காரணமும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே இருந்து போகின்றவர்கள் நிச்சயமாக திரும்பி வாரத்துக்காண்டி போகிறது கிடையாது. எல்லாருமே அங்கே போயிட்டு அங்கேயே இருக்கணும் என்றதான் எல்லாருடைய விருப்பம். அப்போ விசிட்டர் விசாவில் செல்லக்கூடியவர்கள் வந்து கூடுதலாக தற்பொழுது ஒர்க்கிங் விசாவில் மாத்திரலாம், அங்கே திருப்பி ஒரு ஒர்க் எடுத்து நாங்கள் ஒர்க் பெர்மிட்டுக்கு மாத்திரலாம் என்றதான் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு. அப்படி அமையாத சந்தர்ப்பங்களில் ஒரு சிலர் என்ன செய்து விட்டுவார்கள்னு சொல்லி சொன்னால் இந்த அசைலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவார்கள், அதாவது இந்த அகதி அந்தஸ்துக்கு இருக்கிறது அகதியாக மாறுறது. அப்படி அவர்கள் வந்து அசைலம் அடிக்கின்ற பொழுது அங்கே வந்து இவரை யார் அந்த விசிட்டர் விசாவில் எடுக்கிறதுக்காக லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் கொடுத்தவரோ அவருக்கு வந்து நிறைய சிக்கல்கள் ஏற்படும். ஆகவே உங்களையும் அவர்கள் எடுத்து விட்டு அவர்களும் போய் சிக்கல்களில் மாட்டுப்படுற மாதிரியான நிலைமை வந்து அமைந்துவிடும். அதனால தான் கூடுதலான பேர் இந்த ஒரு விடயத்தை செய்கிறதுக்கு தயங்குகிறார்கள். அதுலேயும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களை யாரும் அப்படி எடுக்கிறதுக்கு முன் வந்தால் இப்படியான ஒரு சில விடயங்களை வந்து செய்கிறதை தவிர்த்து கொள்ளலாம். நீங்கள் சட்ட ரீதியாகவே நீங்கள் போயிட்டு ஒர்க்கிங் விசாவில் உங்களால் மாற்ற முடியும் என்கின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் விசிட்டர் விசாவை தேர்ந்தெடுத்து போகிறது நல்லது. அப்படி இல்லாட்டி வரும் 6 மாத காலத்தில் திரும்பி வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆகவே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னதாக ஆராய்ந்து தான் இதனையுமே நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். அதனையும் தாண்டி அதே மாதிரி உங்களை ஒரு உறவு
யாராவது நம்பி உங்களை எடுக்கின்ற பொழுது நீங்கள் அங்கு போயிட்டு அகதி உரிமை கோருவதன் ஊடாக உங்களுக்குமே பிரச்சனை தான். அதே மாதிரி உங்களை எடுத்து விட்டவருக்குமே பிரச்சனை. ஆகவே உங்களை எடுத்து விட்டு அவருமே திருப்பியும் ஒரு சிக்கல்ல மாட்டுப்படுறதுக்கு நீங்கள் வழிவகுக்காமல் எல்லாத்தையுமே நின்று நிதானமாக யோசித்து முடிவெடுங்கள். இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் வந்து கேளுங்கள். அதை விட நான் அடுத்தடுத்த காணொலிகளில் ஸ்டூடெண்ட் விசா அது மட்டுமின்றி இனிய தகவல்கள் வந்து நிறையவே உங்களுக்கு தர இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.